வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ஒரு ஒன் வே கான்வர்சேஷனா இருக்க போகுது. இந்த ஒன் வே கான்வர்சேஷன்ல ஏன் கூட நீங்க வருவீங்க? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்ல போற அந்த அனுபவங்கள், இந்த நாஸ்டால்ஜியா எல்லாமே உங்க லைஃப்லயும் நடந்திருக்கும். ஸோ நான் வீடியோவில் இந்த சைடு உட்காந்துருந்தாலும், உங்க கூட உங்க வீட்டில் உங்க திண்ணையில உங்களோட டீ குடிச்சிட்டு, உங்களோட மொட்டை மாடியில இல்லை, உங்களோட பெட்ல பக்கத்துல இல்லை, அப்படியே ஒரு கார்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த கான்வர்சேஷன். ஏன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல ரொம்பவே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரெண்டு பேரை பத்தி தான் இந்த வீடியோவே. அவங்க எனக்கு கொடுத்த அனுபவங்கள் அண்ட் ஆப்வியஸா அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன கெஸ் பண்ணிருப்பீங்க, நான் யாரை பத்தி பேச போறேன்னு? இன்னைக்கு June 2, இசைஞான இளையராஜா அண்ட் மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னம், இவங்களோட பர்த்டே. அதனால அவங்க நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கங்கள் பத்தி தான் இந்த வீடியோ. அண்ட் வை தே ஆர் சோ ஜீனியஸ் அப்படின்றத பத்தியும், ப்ராபபிளி அவங்களை பத்தி தெரியாம அறகுறையா தெரிஞ்சவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ப்ராபப்ளி ஒரு வீட்டில் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் தூங்கணும்னா எங்கள் வீட்டு டேப் ரிகார்டில் எங்கள் அப்பா பாடின பாட்டு, இல்லை டேப் ரிகார்டில் ப்ளே பண்ண பாட்டு எது அப்படின்னா, கண்ணை கலைமானி பாட்டு தான். என் பொண்ணுக்கும் அதே தான் நடந்துச்சு. அண்ட் இப்போ என்னோடய தம்பி பொண்ணு, அதுக்கு 1.5 வயசு, அவளும் அந்த பாப்பாவுமே இந்த கண்ணை கலைமானி பாட்டை யாராவது தட்டி கொடுத்து பாட சொன்னால் அவள் தூங்கிடுறான். இது நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், ஹவு கம் திஸ் ஹேப்பன்ஸ், இது எப்படி நடக்கும்? நம்ம ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோம், அப்போ அந்த பாட்டு கேட்டோம், அந்த ஃபீல் இருந்துச்சு, நமக்கு தூங்க வைக்கிறதுக்கு இந்த பாட்டு தாலாட்டு பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு குழந்தைக்கும் இந்த பாட்டு பாடுறோம், அதுவும் தூங்குது. அண்ட் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கும் இந்த பாட்டு ப்ளே பண்ணால் பிடிக்குது, அண்ட் அந்த பாட்டை கேட்ட உடனே கொஞ்சம் நேரத்திலே தூங்கிடுது. வாட் கைண்ட் ஆஃப் மெடிசன் இஸ் திஸ் அப்படின்ற அந்த ஆச்சரியம் இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு நீங்கவே இல்லை. இது டக்குன்னு எனக்கு மைண்டில் தோணின ஒரு எக்ஸாம்பிள். நான் இந்த குவாரண்டைன் டேஸ், கொரோனா டேஸில் தூக்கம் வராமல் நிறைய நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் அதில் ஓரளவுக்கு என்ன தூங்க வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டக்குன்னு ஒரு நான் போயிட்டு ஸ்பாட்டிஃபைல இல்லை யூடியூப்பில் போய் போடுவேன், இசைஞானி இளையராஜாவோட நைட் சாங்ஸ் அப்படின்னு போடுவேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பாட்டு வரும், அந்த பாட்டை கேட்டோன்னா கொஞ்சம் நேரம் நான் தூங்கிட்டேன், ஓடிக்கிட்டே இருக்குது. ஒன்று பச்சைமல்ல பூ அப்படின்ற ஒரு பாட்டும், அண்ட் தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, இந்த 2 பாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பிடிச்ச சாங். ப்ராபப்ளி எனக்கு அப்போ ஒரு இந்த படங்கள்லாம் வந்தப்போ தான் எனக்கு அந்த பாட்டு மியூசிக் இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால தியேட்டரில் போய் சினிமா பார்க்கறதுல இந்த 2 பாட்டும் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போயும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல தூங்க வச்சுட்டேன். இந்த விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த குவாரண்டைன் டேயில் இருந்தவங்க எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் ஏதாவது ஒரு இளையராஜா பாட்டை, ஒரு சாஃப்ட் மெலடி பாட்டை கேட்டுட்டு நிச்சயமாக தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு திஸ் மேன் பிளேஸ் அ மேஜிக் இன் அவர் லைஃப். அதனால தான் அவர் இளையராஜா. இவர் ஏற்படுத்தின அந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்போ எப்போ அன்னக்கிளி படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன இவரோட கரியர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ வேரியஸ் ஈரா, ஒவ்வொரு ஈராவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1970s இருந்த நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற. அப்பயும் இவர் இந்த மனுஷன் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 80s பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஜானர், புது ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் வர்றாங்க, அப்பவும் இவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 90s பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வேற ஒரு நியூ டைமென்ஷன், நியூ ஜெனரேஷன், நியூ சவுண்டு அங்கே வருது. அங்கேயும் இந்த மனுஷன் இங்கே ஒரு ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் 50 இயர்ஸ் இப்பயும் அவரோட பாட்டு அப்படின்னாலே அதுக்கும் ஒரு தனி ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் நாட் சம்திங் நம்ம எதுவும் போகிற போக்கில் கடந்து போகிற ஒரு விஷயமே கிடையாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன அது அந்த பிரமாதமான விஷயம்னா, ஹீ மேக்ஸ் ஒரு நார்மலான ஒரு சவுண்டு, அவரோட வெறும் வாய்ஸ் வந்து அந்த பாட்டுக்கு ஒரு டியூனாக இருக்கும். இது யூடியூப்னால எனக்கு வந்து அப்படியே கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டணும் அப்படின்னுக்கிறேன். ஒரு பாட்டு இருக்கும் இந்த அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சு, அதுதான் அந்த பாட்டோட அப்படியே அப்படியே டியூன் அப்படியே இளையராஜா ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படியே போயிட்டு நான் தேடும் செவ்வந்தி பூவிது, யாரு இப்படி ஒருத்தர் யோசிச்சுப்பாரு? ஒரு பாட்டோட ஸ்டார்டிங் வெறும் குரல் மட்டுமே வந்து அந்த பாட்டோட அந்த ஒரு ப்ரீலியூடாக இருக்கும். ப்ரீலியூட்னு சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக மியூசிக்கில், அதுதான் வார்த்தையான்னு தெரியல. ஒரு ப்ரீலியூட் வந்து ஒரு வெந்த டிங் 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 அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு கொண்டு போய் அதுக்கப்புறம் பீட் ஸ்டார்ட் ஆகி நான் தேடும் செவந்தி போகுது அப்படின்ற அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணுறது இசைஞானி மட்டும்தான். அதே போல் அவர் பறவைகள் சுற்றி இருக்கிற அந்த பறவை, சின்ன சின்ன குருவி சவுண்டு, தண்ணி சவுண்டு, இதெல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு பிஜிஎம் கிரியேட் பண்ணுறார். அந்த பாட்டுக்கு ப்ரீலூடாக இருக்கட்டும், இதழூடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் பண்ணிருக்கிறாரு. அது சின்ன தம்பி படத்தில் வரும் அந்த பாட்டு சிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தண்ணி போகிற சவுண்டு,
ரொம்ப ஃபேமஸான இந்த போவோமா ஊர்வலம் பாட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு 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 ஆர்கெஸ்ட் இந்நேரம் நான் சொன்ன உடனே அந்த மைண்டில் உங்களுக்கு அந்த பாட்டு வரும், அந்த சவுண்டு, அந்த தண்ணி சவுண்டு, அப்போ அந்த பிரபுவன் குஷ்பு போவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் தான் அந்த பாட்டோட ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். இந்த இயற்கை சவுண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணது இசைஞானி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஒரு இசைஞானி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் ஹியூமன் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, விக்ரம் அண்டு மீரா அப்படின்ற படத்தில் ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ். அதுலேயும் இன்னொரு பாட்டு இருக்குது, ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா அப்படின்னு அந்த கோரஸ் விஷயம், அதுவும் வாய்ஸ் தான், இந்த இடத்துல பெருசாக மியூசிக் இருக்காது, அந்த வாய்ஸை வச்சு அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவரோட பாட்டில் நிறையா தென்படும். ஸோ இந்த பாட்டு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நான் இசைஞானி இளையராஜா பாடல்கள் அப்படின்னு நிறைய பாட்டு நான் கேட்காம விட்டுருக்கேன். எனக்கு அந்த பீரியடில் மேபி நான் எக்ஸ்போஸ் ஆனது ஒரு குறிப்பிட்ட சாங்ஸுக்கு மட்டும்தான் நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கேன். ஆஃப் லேட் கிட்டத்தட்ட அந்த பாட்டு நான் கேட்டதே வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அந்த பாட்டு நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு இன்னும் ஆச்சரியம், இந்த பாட்டு எப்படி நம்ம மிஸ் பண்ணோம், ரேடியோவில் இருந்திருக்கோம், ரேடியோவில் அந்த பாட்டு நான் இருந்த வரைக்கும் ப்ளே பண்ணதில்லை, யாரா நீங்க அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சிருக்கேன். ஐ வாஸ் லைக் என்ன அவ்வளோ சூப்பர் பாட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். அந்த பாட்டு வந்து 60 நாள் படத்தில் இருக்கும், தேவனின் கோவில் மூடிய நேரம் அந்த பாட்டு, இட் வில் மெல்ட் யூ லைக் எனி திங். அந்த பாட்டை கேட்டு முடிக்கிறப்போ தட் ஃபீல் தட் ஹாவ் யூ என்ன பாட்டுறா இது, அந்த அந்த வாய்ஸ், சித்ராவோட வாய்ஸு ப்ளஸ் அந்த மியூசிக் ரெண்டும் சேர்த்து உங்களை போட்டு ஒரு பெசையும் பாருங்க, அன்பிலீவபிள். அந்த பாட்டு வந்து இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல அப்படின்னா அந்த 60 நாள் படத்தில் யூடியூப்பில் இருக்குது, தேவனின் கோவில் அப்படின்னு போட்டு பாருங்க சார். மைண்ட் க்ளோயிங்கான ஒரு சாங். நான் அந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது ஒரு 2 இயர்ஸ், அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே தான் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாள் அந்த பாட்டை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். காரில் போகிறப்போ அந்த பாட்டு, வீட்டில் ஃபோனில் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன், பாத்ரூமில் போனால் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு 2 நாள் அந்த பாட்டு என்ன பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பின்னாடியே போக வச்சுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஹாஸ்டலில் ஒருத்தர், நான் யூஜி படிச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த பாட்டி நான் இளையராஜா பாட நான் கேட்டதே கிடையாது. ஹாஸ்டலில் ஒருத்தர், என் ரூமில் சீனியர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்லா பாடுவார். நான் ஏதாவது சுமாராக பாடுவேன்னா அவர் வந்து பாட்டு நைட்டு வந்து ஒரு பாடுவார், ரூமில் எல்லோரும் ஜாலியாக ஜாமிங் மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அப்படியே வருது. என்னங்க பாட்டு இது, நான் வரைக்கும் கேட்டதே இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாட்டு கேட்டது இல்லையா, இது சம பன்னீர் புஷ்பங்கள் படத்துலேருந்து ஒரு பாட்டு. அப்போ அந்த பன்னீர் புஷ்பங்கள்ன்ற படத்தில் அந்த டைம் வரைக்கும் நான் கேட்டதில்ல, ஏதோ நான் ரேண்டமாக நான் யூஜி படி. அதுக்கப்புறம் போய் அந்த பாட்டெல்லாம் தேடி பார்த்தப்போ வாட் அ மெடிக்கல் மிராக்கிள்ன்ற மாதிரி, என்ன பாட்டு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிருக்கேன். அந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸில் வரும், கூடை கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டி, அந்த மாதிரியான ஒரு அதான் உங்களோட அப்படியே அந்த உள்ளே இறங்கும் பாருங்க, அந்த அந்த கோடைக்கால காற்றே அண்ட் அந்த மூடு, அந்த பனி புஷ்பங்கள் ஒரு ஊட்டி மாதிரியான ஒரு இடத்துல நடக்கும். அந்த மூடு வந்து அந்த பாட்டு கேட்குறப்போ உங்களை அறியாமல் இட் வில் கெட் இன் டு யுவர் மைண்ட் அப்படின்றதான் அந்த மியூசிக்கோட பெரிய விஷயமே. அவர் அந்த ஜானர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நினைச்ச நேரத்துக்கு அவர் பிளே பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அப்படின்னு கமலஹாசனை வச்சு குத்து பாட்டு ஒன்று போட்டு விடுறாரு. வித்தின் ஒரு 2 இயர்ஸ் 1 இயரில் கழித்து அது அரௌண்ட் அந்த டைம் தான் எனக்கு 1985 சாகர சங்கமம் அண்ட் சலங்கை ஒளி தெலுங்கில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதனால அதுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இப்படியாப்பட்ட ஒரு பாட்டு வந்து 5 பாட்டுமே ஓம் நம சிவாய, இன்னைக்கு கூட தெலுங்குக்காரங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு நேஷனல் அந்த மாதிரி தான் தெலுங்குக்காரங்களுக்கு இந்த சாகர சங்கமம் பாட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பில் நான் ஒரு இன்டர்கனெக்ட் ஆனது இந்த சாகர சங்கமம் சலங்கை ஒளியோட பாடல்கள். அதுக்கப்புறம் அந்த பாட்டில் நான் ட்ரெயினில் ஒரு ஹைதராபாத்தில் போயிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் காலில் வச்சு அப்படியே அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கே கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ தேனி பக்கத்தில் பண்ணைபுரத்தில் பிறந்த ஒரு ஆள் ஹைதராபாத்தில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இங்கே வந்து அதே 80ஸில் கர்நாடகாலையும் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துறாரு, ஜோதே ஹாலி ஜோதே ஹாலி அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டெல்லாம் நான் எங்கேயோ போகிறவங்க கேட்டிருப்போம், ஒரு 4 ஒரு டியூன் தான் கேட்டிருப்போம், ஆனால் அந்த பாட்டு வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்த பிறகு இந்த பாட்டு எங்கேயோ கேட்டிருக்கமே அந்த பாட்டு அப்போ வரைக்கும் மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் திருப்பி கேட்குறேன், ஓ ஜோதியாலி பாட்டு கன்னடத்தில் வந்த பாட்டா, இதே பாட்டு தான் 100வது நாள் படத்தில் அப்படியே அந்த டியூன் வச்சுட்டு வந்துருப்பாரு. அப்புறம் சீனிக்கப்புக்கும் சீனிக்கம் ஹிந்தியில் எடுத்தப்பையும் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டெலாம் வந்து நீங்கள்
கேட்குறப்ப தான் அந்த ஃபீல் பண்ணும். ஸோ யூ இம்மிடியட்லி யூ ரியலைஸ் தட் அந்த பாட்டு கேட்குறப்பவே நமக்கு ஒரு 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 ரியலைசேஷன் வரும், ஓகே இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான், நம்மளை அறியாமல் அந்த சுச்சுவேஷனில் கொண்டு போய் நம்மளை அங்கே போய் வச்சிருவார். இளையராஜாவோட லைஃப் ஸ்டோரியை சொன்ன ஒரு பாட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அது எத்தனை பேருக்கு அந்த பாட்டை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அவரோட ஒட்டுமொத்த லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத கரகாட்டக்காரன் பாட்டோட டைட்டில் சாங். பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பத்தி சொன்னார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். அந்த பாட்டு ஆல்மோஸ்ட் அவருடைய லைஃப், ஒரு இசை அமைப்பாளராக அவரோட லைஃப் என்ன இருக்கும், ராகங்கள் அப்படின்ற அவர் ராகங்கள் போட சொல்கிறாங்க, டைட்டில் சாங்கையும் என்னதான் பாட சொல்கிறாங்க, ஏன்னா ராசின்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த பாட்டு எப்படிலாம் உருவாகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அழகாக சின்ன சின்ன வரிகள் அந்த பாட்டை எழுதி பாடியவரும் அவர் தான், எழுதுனவரும் அவர் தான், இசைஞானி தான், பாடினவரும் அவர் தான். ஸோ பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி பக்தி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போகும். அந்த ஹோல் அவரோட இசையமைப்பாளர் அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து அதில் முடிஞ்சு போயிடும். எனக்கு இந்த இசைஞானி ஒரு இசைஞானியாகவே வருவார்ல சில பாடல்கள் எல்லாம், அதெல்லாம் எனக்கு தேடி தேடி போய் நான் பார்க்குறது எனக்கு எப்பவுமே அந்த ஆர்வம் உண்டு. புது புது அர்த்தங்களில் வருவார். அவர் தான் கம்போசிஷன் கேளடி கண்மணி, அந்த டைட்டில் சாங் கல்யாண மாலை அப்படின்னு அந்த டைட்டில் சாங் வந்த உடனே அவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு படங்கள்லாம் இருப்பார். குணா படத்தோட கேசட்டில் இந்த கண்மணி அன்போடு காதலன்னு நினைக்கிறேன், அந்த பாட்டோட எப்படி அந்த கம்போசிஷன் உருவாகுது அப்படின்ற அந்த விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். கேசட் அப்படின்னு ஞாபகம் வருது. நம்மளோட லைஃப்பில் 80s and 90s பிறந்தவங்களுக்கு இந்த கேசட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரியான ஒரு மெமரிஸ் வந்து எதுவுமே கொடுக்காதுல்ல. எத்தனை பேருக்கு அந்த மெமரிஸ் கொடுத்துருக்கோம் இந்த புது புது பசங்களுக்கு, இப்போ பிறந்தவங்களுக்குலாம் அந்த கேசட்டுன்ற விஷயமே தெரியாது. அந்த கேசட்டில் ஒரு 60 கேசட் இருக்கும், ஒரு டிடிகே இல்லை டி சீரீஸ்ன்னு இருக்கும். அந்த கேசட்டை வச்சுட்டு முதல் பக்கம் வந்து ஒரு இசைஞானியோட பாடல்கள்லாம் அப்படியே பாட்டுலாம் பதிவு பண்ணிட்டு இருப்போம். இந்த பாட்டு ஆல்ரெடி வேற ஒரு கேசட்ல இருக்கும், பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பாட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும். சரி இந்த கேசட்லேயே அந்த பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வச்சுப்போம். அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு 2 நிமிஷம் பதியறதுக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும். கடைசியாக பார்த்தா 2 நிமிஷம் இருக்கும். சில பேர் 2 நிமிஷத்தை அப்படியே விட்டுலாம் நம்ம வாங்கிட்டு 2 நிமிஷத்துலையும் ஏதாவது இளையராஜாவோட அந்த பிஜிஎம் ஏதாவது போடுங்க, இல்லை ஹவு டு நேம் இட் போடுங்க, இல்லைன்னா அந்த சின்ன பாட்டு ஏதாவது இருக்கும், தளபதி படத்துல மகிழிதான் ஓடி போச்சு அதுலன்னா தளபதி படத்துலயே அது அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்கும்ல, பியூட்டிஃபுல்லான சாங், அந்த சாங்கை போடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஐயோ அதுலதான் வந்து இந்த கன்ஃபியூஷன் வரும், இந்த பாட்டு அதுல இருக்குது இதுல வைக்கலாமா. இப்போ வந்து அந்த உதயகீதம் படத்துல சங்கீத மேகம் பாட்டு இதுல வச்சிருக்கோம். சரி இன்னொரு சங்கீத மேகம் வந்து மோகன் ஹிட்ஸா வச்சுப்போம். சங்கீத மேகத்து இளையராஜா ஹிட்ஸ்ல அப்படி ஒரு பாட்டு அப்படி தனியாக இன்னொரு ஒரு கேசட் பதிவு பண்ணி வச்சாதான் இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் தேடி தேடி இருக்கு, அதாவது நம்ம வீட்டில் கொடுக்குற பாக்கெட் பண்ணி வச்சுதான் நம்ம அதை சேர்த்து வச்சிடலாம். ஒரு 60 ரூபா சேர்ந்துருச்சுன்னா ஒரு கேசட் 30 ரூபாவில் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு கேசட்டோட சேர்த்து அந்த பதிவு பண்ணுறதுக்கு 30 ரூபாயோ 40 ரூபாயோ சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ சொல்லிட்டு அந்த கேட்டலாக் வச்சிருப்பார், அந்த கேட்டலாக் வச்சு அதில் பார்த்தோம்னா இந்த பாட்டை போடுங்க, இந்த பாட்டு போட்டு, அந்த பாட்டு போடுங்க சொல்லி அந்த இளையராஜோட பாட்டெலாம் வந்துட்டு அது நம்ம வீட்டில் வந்து சாதா டேப் ரிகார்டர் இருக்கும், நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த 2-in-1 அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படி சத்தம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் போட்டு கேட்குறப்போ அந்த அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. இதே பாட்டை சலூன் கடையில் போடுறப்போ வேறு ஒரு ஃபீல் வரும். எனக்குலாம் ஒரே என்ன இது, சலூன் கடையில் மட்டும் நல்ல டேப் ரிகார்டர் சவுண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் இப்படி கேட்குறது சுமாராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்பீக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடியிருக்கேன். இதே பஸ்ஸில் போகிறப்போ அந்த ஃபீல் வந்து யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல. அந்த பஸ்ஸில் போகிறப்போ அந்த பஸ்ஸுக்குன்னு ஒரு ஸ்பீக்கர் செய்வாங்க, அது எங்கேருந்தான் செய்வாங்கன்னு தெரியாது. அதுலேயும் அந்த பஸ் டிரைவர் கண்டக்டருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இசைஞானியோட சாங்ஸ். அந்த பாட்டில் அது வரைக்கும் நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா போய் டிவிலையோ ரேடியோலையோ பெதுவாக பெருசாக கேட்டுக்க மாட்டோம், ஆனால் அதுக்குன்னு அவங்க ஒரு பாடல்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா பஸ் பாடல்கள் அப்படின்னு இளையராஜா பாடல்கள்னு கேட்டு பாருங்க, வேறு லெவல் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த கலெக்ஷன் பண்ணவங்களுக்குலாம் சூப்பர். அதுலேயும் அந்த உன்னை சொல்லி குற்றம் இல்லையோ உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன்னு ஒரு பாட்டு அதில் ஒரு இருக்கும், அதில் இருக்கிற ஒரு பாடல் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. இப்படி இசைஞானி இளையராஜாவோட அன்னோன் சாங்ஸ் இந்த இந்த ஜெனரேஷனுக்கு அன்னோன் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இப்போ டாப் ஆஃப் த மைண்டில் வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நாயகன் வரும், தளபதி வரும், அவதாரம் வரும், மோகன் சாங்ஸ் வரும், இளையராஜா இது ரஜினிகமல் பாட்டுலாம் வந்துடும். அதை தாண்டி சில பாடல் ஒரு நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த அறுவடை நாளில் நான் சொன்ன மாதிரி பாட்டு அண்ட் கோடைக்கால காற்றை மாதிரி சில ரேரில் அது ரொம்ப அன்னோன் ஆனால் சூப்பரான சாங்ஸாக இருக்கும். ஸோ இசைஞானி நமக்குள்ளே ஏற்படுத்தின அந்த தாக்கம்ன்றது இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் பிறந்த ஒருத்தர், பெரிய அளவுக்கு ஒரு வசதியான வீட்டு பையன், அண்ட் ஹீ சேஞ்ச் த வே த பி சா மூவிஸ் அப்படின்னு நான் சொல்ல முடியும். கிராமத்துலேருந்து வந்த ஒருத்தரும் இந்த மாஸ்டர் ஒரு சிட்டியில் பிறந்த இவரும் ஒன்று சேர்ந்து எப்படி ஒரு தமிழ் சினிமாவை அடுத்த கடத்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத ஒரு பியூட்டிஃபுல்லான திங். அதுதான்
மணிரத்னம், இன்னைக்கும் அவரோட பர்த்டே தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரே நாளில் பிறந்தாங்க அப்படின்றது இட்ஸ் பிரில்லியன்ட், இட்ஸ் மேஜிக்கல் ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா சொல்ல முடியும். எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாமல் எங்கேயோ பிறந்த ஒருத்தர், எல்லா வசதியும் இருந்து தமிழ் சினிமாவோட அப்பா, அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருந்த ஒருத்தரும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க, சேர்றாங்க, சேர்ந்து சில பிரில்லியண்டான விஷயங்கள் பண்ணுறாங்கன்றப்போ இட்ஸ், அதுவும் அது தமிழ் சினிமாவில் நடக்குதுன்றப்போ அது வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு எம்பிஏ படிச்சிருக்கிறாரு, சினிமா பற்றி எந்த பெரிய ஒரு யாரும் ட்ரைனிங்லாம் கிடையாது, அப்பா தயாரிப்பாளர், ஸோ சினிமா லாங்குவேஜ் தெரியும், ஃபஸ்ட்டு படம் தமிழில் ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கன்னடத்தில் போய் பல்லவி அனுப்பலவி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகுது. அதுக்கப்புறம் தமிழில் படம் எடுக்கிறாரு, பகல் நிலவு, ஓகேவான படம், பட் அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் மியூசிக், அதில் வர்ற அந்த பாட்டு அதுக்காக தனியாக அந்த படம் தெரியுது, அதுதான் இசைஞானியோட ப்ளஸ் பாயிண்ட்டும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர் பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது, அந்த படத்துக்கு கமிட் ஆகிடுச்சுன்னா ஒரு அருமையான மியூசிக் போட்டு கொடுத்துருவார், பாட்டு கொடுத்துருவார். அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட சில பாடல்கள்லாம் வந்து இப்போ விஷுவலாக பார்க்க முடியல, கந்தரகோலம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிக்கான ஒரு விஷுவலுக்காக இந்த பாட்டை போட்டு வச்சுக்கிற அப்படின்னு நம்ம தலையில் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டெல்லாம் விஷுவலைசேஷன் பார்க்குறப்போ. அதை கொஞ்சம் மாற்றினவர் வந்து மணிரத்னம் அவர்கள் தான். இந்த பாட்டை எவ்வளோ பிரில்லியண்ட் ஆக்க முடியும், பூமாலையே உன் தோல் சேரவா பகல் நிலவு படத்தில் முரளி அண்ட் ரேவதியோட அந்த விஷுவலைசேஷன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வித்தியாசமாக பயங்கர யங் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கிறது. அதனால தான் அங்கே வந்து அதனாலதான் மணிரத்னம் வந்து அங்க தனியா தெரிகிறாரு. ஸோ அந்த லெகசி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதே கோவில கண்டினியூ ஆகுது. இதே கோவில் பாடல்களுக்காக மட்டுமே நோட்டிருந்தது, பட் விஷுவலா தன்னை மாத்தி காட்டணும் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணதான் மௌனரா. அது வரைக்கும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிடிக்காத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வேற மாதிரி இருந்தது, ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும், எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ். அதனால தான் மௌனராகவும் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. காரணமே மணிரத்னமோட அந்த விஷுவல் டச் அண்ட் அந்த கேரக்டர்ஸை உருவாக்குறதும், சரி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி ஹஸ்பண்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு லவ்வர் கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்க வச்சதுனால தான் அவர் மணிரத்னம். இந்த சேம் திங் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம், அது ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் அந்த கமர்ஷியல் படத்துக்குள்ள ஒரு பியூட்டி இருக்கும். ஒரு ஆப்போசிட் கேரக்டர்ஸ், ஒரே அப்பா, ரெண்டு அம்மா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப், பசங்களுக்கு இடையில் நடக்கிற இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது, அண்ட் இதுக்கு ராஜா ராஜாதி ராஜா அப்படின்ற ஒரு பாட்டும் சரி, நின்னு கோரி வரணும்னு ஒரு கர்நாடிக் ஃபியூஷன் மாதிரியான ஒரு பாட்டும் சரி, இன்னும் இந்த மிக்ஸ் ஆனது. அதுக்கப்புறம் நாயகன், ஸோ பதிலாக சொல்ல அதெல்லாம் எவ்வளோ பெரிய அதெல்லாம் ஒரு மைல்ஸ்டோன் ஆஃப் தமிழ் சினிமா. இன்றைக்கு வரைக்கும் டைமோட பத்திரிக்கையில் ஒரு ஆல் டைம் வாட்ச் மூவிஸ் டு வாட்ச்ல 87th பொசிஷனில் இருக்குது. அந்த படத்தோட பாடல்களோட அந்த படத்துக்கு உண்டான ஸ்கோர் இப்போ யோசித்து பார்த்தாலும், கமல் ஹாசன் நடந்து வர்றப்போ அந்த அவங்களோட அடிச்சு சின்ன வயசு அடிச்சு நடந்து வர்றப்போ அந்த ஒரு பிஜிஎம், அதுக்கப்புறம் வந்து அந்த தென்பாடி சீமையிலே ஓட அந்த ஹம்மிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இம்மிடியட்லி இட் ரெசனேட்ஸ் வித் யுவர் மைண்ட். அண்ட் கட்டு அடுத்து வந்து தளபதி, கர்ணனோட இன்னொரு வேர்ஷன், மகாபாரதோட கர்ணன் ஸ்டோரி தான். அந்த படத்துக்கு ராஜா பண்ண அந்த மேஜிக் அண்ட் மணிரத்னம் வந்து ரஜினியை அது வரைக்கும் வந்து கமர்ஷியல் படங்களாக வேற மாதிரி படங்களாக ரஜினியை வந்து இப்படியும் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு வேற மாதிரியான ஒரு ஒரு டோனில் காட்டினது தான் வந்து ரஜினி வந்து சட்டிலாக்கி, ஆனால் ரஜினி உன்ன ரசிகர் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு டோனில் காமிச்சது மணிரத்னம். அந்த மேஜிக் மறுபடியும் நடக்குமா அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி நாயகன் மேஜிக் வந்து மறுபடியும் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் சேர்ந்தா எப்படி இருக்கும், மறுபடி மணிரத்னம் அண்ட் ரஜினிகாந்த் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பல தாட்ஸ் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மேஜிக் அவர் வந்து அகெயின் இளையராஜா எப்படி வந்து 70s வந்து ஒரு 2020 வரைக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியுதோ, 80s வந்த ஒரு டைரக்டர் 2020 ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஹி ஜஸ்ட் சேஞ்சஸ், ஹி ஜஸ்ட் அப்டேட்ஸ். கிட்டத்தட்ட லவ்வர்ஸ் எல்லாமே அவர் மாதிரி தான் இருக்கிறாங்க. லவ்வர்ஸ் யாரும் அவர் படத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் எல்லாம் நம்மளும் இந்த மாதிரி லவ் பண்ணணும், இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கணும், இந்த மாதிரி பாய்னா இப்படி வந்து ஒரு சேட்டப் பண்ணணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும், அப்படி சேட்டப் பண்ணால் தான் பசங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் உருவாக்கி விட்டவரே எப்படி இருக்கணும். அலைபாய் இதே ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் நீ அது ஒரு மௌலகத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு சேட்டை பண்ணக்கூடிய ஒரு யங் பாய், ஒரு யங் லவ்வர் பாய் அப்படின்ற கேரக்டரை அவர் இதிலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அக்னி நட்சத்திரம் அது கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் தளபதி, நாயகன் அது பெருசாக இதாகல. அதுக்கப்புறம் திருடா பாம்பேயில் அரவிந்த் சாமியோட அந்த கேரக்டர் ரோஜா. ஸோ அந்த ஒரு பாய் ஒரு மேன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படி இதெல்லாம் தான் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணதில் அதோட பீக் தான் அலைபாயுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட மாஸ்டர் பீஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பெருசாக ஓடலை. இருவரில் எம்ஜிஆர் அண்ட் கலைஞர் கருணாநிதி இவங்களோட லைஃப் ஸ்டோரி அடாப்ட் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் அது. அந்த படத்தை இப்போ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் லைக் கோ அண்ட் வாட்ச் இட் இன் யூடியூப். இட்ஸ் அந்த படத்தோட கேமரா மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த படத்தோட மியூசிக் பை ஏர் ரஹ்மான், ஏன்னா 92 ரோஜாவுக்கு பிறகு அப்படியே ஏர் ரஹ்மான் ஷிஃப்ட் ஆகிட்டாரு.
பட் மணிரத்னம் பத்தி பேசுறப்போ அந்த படம் வந்து எப்போ இப்போ ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் அதோட பியூட்டியே. அது அவுட் டேட்டட் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் யூ கேன் ரிலேட்டட். சில படங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் ரிலேட் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து என்ன படம் தான் இது அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தா நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய மெட்டீரியலா மாறிடும். பட் இது அந்த மாதிரியான விஷயமா மாறாது அப்படின்னால தான் மணிரத்னம் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆஃப் தோஸ் டைம் லைன்ஸ் அப்படின்னால தான் ஹி இஸ் மணிரத்னம். அவரோட குரு கெயின் மாஸ்டர் பீஸ் அண்ட் வேற என்ன எத்தனையோ படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மை பர்சனல் ஃபேவரட்ஸ் ஆர் ரோஜா, நாயகன், பாம்பே, அலைபாயுதே, குரு, இதெல்லாம் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அண்ட் யா, ஸோ தட் இஸ் வாட் த மாஸ்டர் அண்ட் மாஸ்ட்ரோ இவங்க ரெண்டு பேர் பார்த்தும் நம்ம லைஃப்பில் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு கான்வர்சேஷனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இப்போ நான் உங்களோட பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெனி ஆஃப் யூ, எத்தனை பேருக்கு அந்த இம்பாக்ட் இந்த கேசட் ஆகட்டும் சரி, மணிரத்ன படத்தை போய் தேட்டரில் பார்த்ததாகட்டும் சரி, ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் மணிரத்ன படம் தேட்டரில் பார்த்தது அப்படின்னா அம்மா அப்பாவோட சின்னதில் பின்ன வயசில் போடுறது அஞ்சலி அப்படின்னு நினைக்கிறேன். அஞ்சலி தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சின்ன வயசில் போய் பார்த்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விவரம் தர நாயகன்லாம் ஒரு மாதிரி நான் அப்போல்லாம் நான் தேட்டரில் பார்த்தேன் ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் பெருசாகிட்டு வளர்ந்த பிறகு எங்கேயோ டிவியில் போட்ட பிறகு தான் நாயகன் நான் பார்த்தேன். அதே போல் தான் தளபதி பார்த்துருக்கேன் அப்படின்னு, தளபதிலாம் தேட்டரில் போய் பார்த்த ஞாபகம் இது வரைக்கும் எனக்கு இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்மளோட இப்படி தான் வந்து இப்போ அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பார்க்குறப்போ இட் வாஸ் ஃப்ரெஷ் டு மீ. இப்போ இப்போ போய் யூடியூப்ல பார்த்தாலும் அமேசான் பிரைமில் சன் டிவியோ கே டிவியில் போடுறப்போ அப்போ புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம உட்கார வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த தான் இவங்க ரெண்டு பேரும் செய்கிற மேஜிக். ஸோ இந்த மேஜிக் உங்களுக்குள்ள உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் திஸ் வீடியோ வாஸ் அ கிரேட் கான்வர்சேஷன் ப்ளீஸ் லைக் இட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.